ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது டீஸ்டோட்லர். இன்னைக்கு ஒரு ஜெர்சி டைப் ஆஃப் மெட்டீரியல்ல எப்படி ஸ்கிரீன் பிரிண்ட் அண்ட் வைனல் பிரிண்ட் எப்படி பண்றதுன்றது இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். ஸோ வீடியோட எண்ட்ல உங்களுக்கு சில டிப்ஸ் வந்து அபவுட் ஸ்கிரீன் பிரிண்டிங் பத்தி உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஏதாவது டி ஷர்ட் பிரிண்டிங் ரெக்யர்மெண்ட் இருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷன்ல எங்க நம்பர் அண்ட் வெப்சைட் அட்ரஸ் இருக்கு. ஸோ எங்களை ரீச் அவுட் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். Thank you.
சோ இன்னைக்கு வந்து ஒரு ஜெர்சியில எப்படி ஸ்கிரீன் பிரிண்ட் அண்ட் வைனல் பிரிண்ட் எப்படி பண்றதுன்ற வீடியோ உங்களுக்கு நான் ஷேர் பண்ணேன். சோ இந்த வீடியோல பார்த்தது எல்லாமே பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, இனிஷியலா நிறைய வந்து டெஸ்டிங் எல்லாம் பண்ணி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வீடியோ எல்லாம் ஷேர் பண்றேன். சோ இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. ஸோ வைனல் பிரிண்டிங்காக இருக்கட்டும், ஸ்கிரீன் பிரிண்டிங்காக இருக்கட்டும், ஸோ இதில் என்னென்ன ஃபாலோ பண்ணோம், டூ அண்ட் டோன்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நார்மல் காட்டன் மாதிரி ஒரு தின்ன திக்கான மெட்டீரியல் கிடையாது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப தின்னான மெட்டீரியல். ஸோ ஸ்கிரீன் பிரிண்டிங்கில் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ் தான் பண்ணியிருப்பேன். ஸோ பேஸ்ட் ஆன் ஒபாசிட்டி செகண்ட் பாஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கிடையாது, ஒரு பாஸ் தான் யூஸ் பண்ணோம் அப்படின்னு. பட் ஒபாசிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கணும். எதனால சொல்கிறேன்னா, அதிகமா ஒபாசிட்டி ஆனாலுமே பாத்தீங்கன்னா, ஒபாசிட்டி இன்க்ரீஸ் ஆனாலுமே ஒரு லேயரா ஃபார்ம் ஆயிரும். சோ அது வந்து பிளெண்ட் ஆக கஷ்டமா இருக்கும். சோ அதனால பிளெண்ட் ஆகிறதுக்காக சிங்கிள் பாஸ்லயே பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, நார்மல் வந்து 160 மெஷ் தான் நான் யூஸ் பண்ணிருக்கேன். சோ அபோவ் 160 200 அந்த மாதிரி மெஷ் கவுண்ட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இங்க் ஃபுளோ கம்மியா ஆகும். ஏன்னா இது வந்து அகெயின் தின் மெட்டீரியல்னால அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, கியூர் பண்ணும்போது லோ டெம்பரேச்சர்லயே கியூர் பண்ணுங்க. ஹை டெம்பரேச்சர்ல அது பேர்ன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஏற்கனவே சில டெஸ்டிங்லாம் அந்த மாதிரி பேர்ன்லாம் ஆயிருக்கு. ஏன்னா இதோட மெட்டீரியல் திக்னஸ் ரொம்ப கம்மி, ரொம்ப சாஃப்டா இருக்கும். அதர் தன் தென் பாத்தீங்கன்னா, வைனல் டிரான்ஸ்ஃபர் பாத்தீங்கன்னா இது வந்து கோல்ட் பீல். வைனல் மெட்டீரியல்லே வந்து ஹாட் பீல் கோல்ட் பீல் இருக்கு. ஹாட் பீல்னா என்னன்னா, நீங்க ஹீட் டிரான்ஸ்ஃபர் பண்ணோன்னே டக்குன் பீல் பண்ணி எடுத்துடலாம். கோல்ட் பீல்னா கொஞ்சம் வந்து அதை கோல்டு பண்ணி ஆற விட்டு கொஞ்சம் டைம் எடுத்து ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு அதை பீல் பண்ணும். ஸோ இதில் வந்து நான் யூஸ் பண்ணது கோல்ட் பீல், பேக்கில் இருக்கிற இந்த ஒயிட் வைனல் மெட்டீரியல். ஸோ இது பார்த்தீங்கன்னா கோல்ட் பீல் பண்ணது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்லீவ்ல லோகோ பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாத்துக்கும் பேலட்லாம் தனித்தனியாக இருக்கும். ஸ்க்ரீன் பிரிண்டிங் பொறுத்த வரைக்கும் டிஷர்ட் பிரிண்டிங்ல எல்லாத்துக்குமே வந்து டிஃப்ரெண்ட் பேலட்ஸ் இருக்கு. ஸோ ஸ்லீவுக்கு தனியாக, பாக்கெட்டுக்கு தனியாக, டிஷர்ட்க்கு நம்ம ஜென்ரலாக யூஸ் பண்ணுற பேலட் தனியாக இருக்கும், டேகுக்கு பேலட் இருக்குது. ஸோ ஷார்ட் ஸ்லீவ், லாங் ஸ்லீவ் இந்த மாதிரி பேலட்ஸ், டிஃப்ரெண்ட் பேலட்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாமே யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்கே ஹீட் பண்ணுறதுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டெம்பரேச்சர் வைஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் 140 செகண்ட்ஸில் 190°C க்யூர் பண்ணுவேன் ஜென்ரல் காட்டன். ஸோ இதுக்கும் இது வந்து கம்மியாக 160°C 40 செகண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். பட் எனக்கு 190ன்றது கரெக்டாக வந்துருச்சு. ஸோ அதனால நான் அந்த இதுக்கே ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதில் சப்ளிமேஷன், அதாவது ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஜெர்சி டைப்புக்கு வந்து சப்ளிமேஷன் தான் இப்போ அட்வான்ஸ் டெக்னாலஜி பிரிண்டிங் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஏன் நான் சப்ளிமேஷன் யூஸ் பண்ணலன்னா, ஸோ சப்ளிமேஷனுக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. டார்க் கலரில் வி கேன் நாட் ட்ரான்ஸ்ஃபர் எனி கைண்ட் ஆஃப் பிரிண்ட் ஆன் த டார்க் கார்மெண்ட். ஸோ பாலிஸ்டரில், அதாவது ஜெர்சி கிளாத்தில் டார்க் கலரில் வந்து உங்களுக்கு சப்ளிமேஷன் ஒர்க் ஆகுது. சப்ளிமேஷனோட கான்செப்ட் என்னன்னா, ஒரு ட்ரான்ஸ்ஃபர், ஒரு கலர் வந்து இன்னொரு கலரில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது தான். ஸோ உங்ககிட்ட வந்து ஒரு லைட் கலருக்கு டார்க் கலர் கார்மெண்ட்ல அந்த லைட் கலர் பிரிண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அந்த டார்க் கலர் பிளெண்ட் ஆகி டார்க் கலர் தான் அவுட்புட் கிடைக்கும். ஸோ அதனால டார்க் கலர்ல மோஸ்ட்லி வந்து சப்ளிமேஷன் ஒர்க் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி இடத்துல நம்ம ஸ்கிரீன் பிரிண்டிங்கோ இல்லை வைனல் பிரிண்டிங் சைடு போகணும். அப்படி அது ரெண்டுமே இல்லை, D2G அந்த மாதிரி ஏதாவது போகணும். ஸோ சப்ளிமேஷன்ன்றது சுட் பி எ லைட் கலர். ஸோ லைட் கலர்ல பண்ணலாம், டார்க் பிரிண்டிங் அந்த மாதிரி பண்ணும்போது பண்ணலாம், சரிங்களா? ஸோ அதனால இதில் நான் சப்ளிமேஷன் யூஸ் பண்ணல. ஸோ ஃப்ரண்ட்ல வந்து ஸ்கிரீன் பிரிண்ட், பேக்ல வைனல் பிரிண்டிங் எதுக்கு பண்ணோம்னா, ஸ்கிரீன் பிரிண்டிங் மினிமம் குவான்டிட்டின்னு இருக்கு. நீங்க செட்டப் எல்லாமே பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 4 to 5 இயர்ஸ் ஆகும். நீங்க ஸ்கிரீன் பிரிண்டோட ஸ்கிரீன் ரெடி பண்றது, எமல்ஷன் செட் பண்றது, ட்ரை பண்றது, எக்ஸ்போஸ் பண்றது, அதை திருப்பி ட்ரை பண்றது, திருப்பி ஸ்கிரீன்ல எடுத்துட்டு வந்து செட் பண்ணி பொசிஷனிங், ரிஜிஸ்டரிங் இதெல்லாம் பண்றதுக்கு ஆல்மோஸ்ட் 4 to 5 இயர்ஸ் ஆகும். ஒரு பீஸ் 2 பீஸ்க்கு வந்து நம்மளால வந்து ஸ்கிரீன் செட் பண்ண முடியாது. ஸோ அதனால பின்னாடி வர பேக்ல வர நம்பர்ஸ் நேம் வந்து ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் இட் கேன் சேஞ்ச். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுவோம்னா, பேக்ல வந்து வைனல் கட் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட்ல வர இந்த பிராண்ட் நேம் எல்லா டீம் எல்லா கம்பெனிக்கும் ஒரே நேம் தான். ஸோ அதனால வந்து ஃப்ரண்ட்ல வந்து ஸ்கிரீன் பிரிண்ட் போட்டாச்சு. ஸோ இவ்வளோ தான் இதில் பண்ணது. எல்லாமே அக்யூரேட்டாக வந்துச்சு, எல்லாமே வந்து டியூரபிலிட்டியும் நல்லா தான் இருக்கும். நான் வாஷ் பண்ணி செக் பண்ணுவேன். எப்பயுமே வந்து உங்களுக்கு ஒரு டியூட்டோரியல் ஷேர் பண்ணுறேன்னா அதை எல்லாமே செக் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கஸ்டமைஸ்டு டிஷர்ட் பிரிண்டிங் ஆர்டர், எதாவது காட்டன் டிஷர்ட்டாக இருந்தாலும் சரி, ஜெர்சியாக இருந்தாலும் சரி, கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற எங்கள் வெப்சைட் அட்ரஸ் அண்ட் ஃபோன் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நாங்கள் ரீசனபிள் ப்ரைஸ் வித் குவாலிட்டியோட பண்ணித்தரோம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ண, நன்றி, வணக்கம்.